రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజైగ్మరుగ్మ వ్యామోహరస్తరితరాణి తృణాయమేన అస్మద్గురో భగవతో శ్రేక సింధో రామానుజస్ శరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువదే స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నక్కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్త మగధాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసారకులశేఖర యోగి వాఘాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషమునిం ప్రణదోస్మి నిత్యం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిజత్తాం సదాహృది యోంత ప్రవిశ్య మమవాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్యకిల శక్తిధరస్వదాంన అన్యాన్ సహస్తశరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం మహయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీమన్నూతన రంగనాథితిరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారితిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతతసుతా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగది క్షేమిణం భక్త్యా శ్రయామోగురుం నవ్యవాగీట యోగీంద్ర ఆయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంపదం శ్రీమతే శ్రీలక్ష్మి హయగ్రీవ దివ్య పాదుకా సేవక శ్రీమదభినవ్ వాగీష బ్రహ్మతంత్ర స్వతంత్ర పరకాలయతీంద్ర మహాదేశికాయ నమ సవాయ నమ ఇంద్రు 12வது பாசுரம். இந்த 12வது பாசுரம் கனைத்தலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கின்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரம் 11வது பாசுரத்திற்கு நேர் எதிரான பாசுரம். இந்த விஷயத்தை அடியேன் போன பாசுரத்திலே விஞ்ஞாபித்தேன். காரியங்களை பண்ணுறதுக்கான பாசுரம் போன 11வது பாசுரம். காரியங்களை செய்யாமல் இருக்கக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். போன பாசுரத்தில் அவள் பால் கறக்கிறதுனால அவளுக்கு பலம் இருக்குதுன்னு சொன்னான். இந்த பாசுரத்தில் பால் கறக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அந்த எருமைகளெல்லாம் பாலை கறக்க முடியாமல் ஒரு பாவனா பிரகர்ஷனத்தினால் தன் கண்ணுக்குட்டியை நினச்சி தானே பாலை வருஷிக்கிறதான் அப்படின்னு ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். அப்படி ஒரு பால் பெருகி நிற்கிறதுன்னு சொல்கிறார். வீடு மொத்தம் ஒரே பால்னு சொல்கிறார். அப்படி அழகான பாசுரம் இந்த பாசுரம். நீலாதுங்கஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் சஜனகலிதிம் யாபலாத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நமயிதமிதம் புஜையே வாஸ்து பூயா அன்னவயர் புதுவே ஆண்டாள் அரங்கற்கு பண்ணி திருப்பாவை பல்பதியும் இன்னுசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையா நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசர்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய் கனைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி வீடு மொத்தம் பால் கண்ணுக்குட்டிகள் இல்லை கண்ணுக்குட்டியை அவுத்து விடுறவா இல்லை எல்லாரும் கிருஷ்ணானுபவத்துக்காக போயாச்சு அப்படிப்பட்ட சமயங்களில் ஒரு பாவனா பிரகர்ஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ணம் தன்னுடைய கன்றுக்குட்டிக்கு பசிக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணத்தினால சமயம் வந்துருத்தே அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அதெல்லாம் பாலை வருஷிக்கின்றது மொத்தம் அப்படி பாலை வருஷிக்கிறப்போ உள்ளே பால் வெள்ளம் வெளியே அடியார் வெள்ளம் இல்லையா வெளியில் எல்லாரும் நின்றுருக்கான் தோழி எழுப்புறதுக்காக உள்ளே இருக்கிறவோ திருமாலை நினச்சிண்டு பெருமாளை நினச்சிண்டு படுத்துட்டுருக்கான் அப்படி படுத்துட்டுருக்கிறப்போ யார் அவள் அப்படின்னு யோசித்தால் நாச்சியாரே விளக்கிறாள் அவள் யார் உள்ளே தூங்கின்னு இருக்கவோன்னு
இந்த மாதிரி பால் வெள்ளமானது ஓடுற அளவுக்கு, வீடு மொத்தம் நிறைந்து இருக்கக்கூடிய அளவுக்கு, ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்தவள் உள்ளே தூங்கிட்டுருக்கக்கூடிய அந்த தோழி, ஏன் இந்த மாதிரி பால் வெள்ளமானது ஏன் பெருக்கெடுத்து ஓடுறதுன்னு கேட்டால், அங்கே பாலை கறக்கிறதுக்கு ஆள் இல்லை இல்லையா. பால் கறக்கக்கூடிய தொழிலே இந்த ஆற்றுல நடக்கலைன்னு சொல்கிறான் நாச்சியார். அதனால தான் அடியேன் விஞ்ஞாபித்தேன், போன பாசுரத்தில் பால் கறந்து கறந்து அவளுக்கு கற்று கறவை கணங்கள் பல கறந்துனா கறந்து அவளுக்கு பலம் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இந்த பாசுரத்தில் கணைத்திலங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி அப்படின்னு சொன்னான். இவ கறக்கிறதுக்கு ஆளே இல்லாத அளவுக்கு அந்த வீட்டில் ஜனங்கள் இல்லை, அந்த வீட்டில் இந்த மாதிரியான ஒரு காரியமே நடைபெறலன்னு சொன்னான். சரி, ஏன் ஆள் இல்லை அதுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அது நாச்சியாரே சொல்கிறா, ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ஸ்ரீதாமா நாம கோபாலஹா ராமகேசவையோ சகா அப்படின்னு சொல்கிறான். அப்போது பலராமனுக்கும் கேசவனுக்கும் அவன் சகாவாக இருக்கான், அவனுக்கு ஸ்ரீதாமன் பேர். இந்த பிரிவால் எல்லாருமே சாதிச்சிருக்கா இந்த விஷயத்தை. ஸ்ரீதாமன் அப்படின்றவன் கிருஷ்ணனுடைய நண்பன், எப்போவுமே கிருஷ்ணனுடைய கூட இருக்கக்கூடியவன், கிருஷ்ணனோட கூடவே இருக்கிறபடினால அவனால் பால் கறக்கக்கூடிய தொழிலையே பண்ண முடியல. இதில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரார்த்தம் இருக்குது இந்த இடத்துல. ஸ்ரீதாமன் ஆற்றுல இருந்திருந்தால் அவன் பால் கறந்திருப்பான் இல்லையா. கிருஷ்ணனை ஆசிரயித்து அவன் சென்றபடியினால் நித்தியம் செய்ய வேண்டிய ஒரு அனுஷ்டானங்களை, கர்மாக்களை அவனால் பண்ணவே முடியல. இதிலேருந்து என்ன தெரிகிறது, பெருமாளுடைய திருவடியை நாம் ஆசிரயித்தால், பெருமாளிடத்திலே நாம் ஈடுபட்டால் நம்முடைய கர்ம பாசங்கள்லாம் நம்ம விட்டு போயிடும், அதுக்காக நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு தெரிகிறது இல்லையா. இங்கே ஒரு அழகான விஷயம் சொல்கிறா பெரியவா, ரிஷி மண்டலி விரத மௌஞ்சத ஜப மௌஞ்சத ஹோம மௌஞ்சத சர்வ மௌஞ்சதஹம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எப்படின்னா கிருஷ்ணன் ரதாரூடனாக காட்டு வழியே போகிறானாம், தேரில் ஏறி போகிறான். காட்டு வழியே போகும்பொழுது அவனுடைய அழகை பார்த்து மகரிஷிகள்லாம் ஜபம் பண்ணுறதையும் நிறுத்திட்டாலாம், சில பேர் ஓமம் பண்ணிருந்தாலாம் அதையும் நிறுத்திட்டாலாம், ஹோமமே பண்ணவே இல்லை. சில பேர் பலவிதமான விரதங்கள் பண்ணிட்டுருந்தா, அந்த விரதங்கள் இல்லாமல் நிறுத்திட்டாலாம், அப்படியே பண்ணாமே விட்டுவிட்டான். ஏன் அப்படின்னா, பெருமாளை பார்த்த உடனே எல்லாம் நின்று போச்சான். ஏன், விரதங்களோ ஜபமோ ஹோமமோ எல்லாம் எதுக்காக பண்ணுறா, பெருமாளை பார்க்கறதுக்காகத்தான் பண்ணுறா. அவனையே பார்த்த பிறகு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு, இவெல்லாம் வாணாமல் இல்லையோ. அவனையும் உட்கார வச்சுட்டு நாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அப்போ எவ்வளோ ஒரு மோசம். அதுதான் பெரியவா சொல்லுவா, வாசலில் பெருமாள் வீதியில் வரான் சாயங்காலம் 6:30 6:30 6:30 வரைக்கும் நம்ம பாத்துக்கு எதிர மண்டபப்படி பெருமாள் வாசலில் இருக்கான்னா நாம் அந்த சமயம் உட்காந்துட்டு ஆச்சமணம் பண்ணிட்டு சந்தியாவந்தனாதி ஜபங்கள் பண்ணக்கூடாதுன்னே சொல்கிறான். அன்றைக்கு ஒரு நாள் நம்ம பிராயசித்தம் அர்க்கியம் பண்ணி பண்ணிக்கலான்னு சொல்கிறான், அர்க்கியம் விட்டு பண்ணிக்கலான்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னால், எந்த நித்தியகர்மானுஷ்டானங்கள்னால நாம் வந்து பெருமாளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோமோ, அதெல்லாம் பண்ணி புண்ணியத்தை சம்பாதிச்சு பெருமாளை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோமோ, அந்த பெருமாள் நமக்கு எதிர வந்து இருக்கிறப்போ நாம் இந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தால் இல்லையா, நான் எத்தையும் விடமாட்டேன் நான் இந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அது வந்து ரொம்ப பெருமாளை அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னே சொல்கிறான். அது மாதிரி வாண்டாம் அப்படின்னு இல்லையா, எது சாத்தியமோ அந்த சாத்தியமே கையில் புகுந்த பிறகு சாதனங்கள் நமக்கு வேண்டாம் இல்லையா. பெருமாள் சாத்தியம் இங்கே, அந்த சாத்தியம் வந்துருத்து, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு சாதனத்தை பண்ணிட்டு இருக்கணும். அதனால் அப்படி ஒன்று வேண்டவே வேண்டான். அதனால் அவனுக்கு கறக்கும் தொழிலே இல்லை, ஏன், பெருமாளுடைய சேர்ந்தபடியினாலேண்ணா. கனைத்திலம் கற்றருமை, கண்ணுக்குட்டியில் நேரில் பார்த்தா தான் பசுக்களுக்கு மடியில் சுரப்பு ஏற்படும். கண்ணுக்குட்டி இல்லைன்னா பசுக்கள் என்ன பண்ணும், பால் அடக்கின்றோம், கறக்காது. எருமைகள் அப்படி இல்லையா, இந்த காலத்தில் எருமை மாடே தெரியல இல்லையா. ஆனால் சொல்லியிருக்கா வியாக்கியானத்தில் எருமைகளுக்கு அப்படி இல்லைன்னு. கண்ணுகளை நினைச்ச மாத்திரத்துலேயே மடி வழியாக பால் சொரியுமா. இதை காட்டுறதுக்காகத்தான் நாச்சியார்
அந்த இடத்துல சொல்லும்பொழுது 11வது பாசுரத்தில் கற்று கறவை அப்படின்னு சொன்னான். இந்த இடத்துல நினைத்து முளைவழியே நின்று பால் சொல்ற, அதாவது கனைத்தீளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே அப்படின்னு சொன்னான். கம்பராமாயணத்தை அழகாக சொல்கிறான் கம்பன், ஈர நீர்படிந்து இந்நிலத்தே சில கார்கள் என்ன வரும் கருமேதிகள் ஊரில் நின்ற கன்று உள்ளிட மென்முளை தாரை கொள்ள தழைப்பன சாலியே அப்படின்னு சொன்னான். அயோத்தியை வர்ணிக்கிறப்ப இந்த பாடல் வருது கம்பராமாயணத்தில். எருமைகள்லாம் வயல்வெளிகளில் தன்னுடைய பாலை சொரியறது தான், பாலை பொழியறது, அது மூலமாக அயோத்தியில் பயிர் வளர்றதுன்னு சொல்கிறார் இல்லையா. இதை பெரியாழ்வார் எடுத்திருக்கார், உரியை முற்றத்து உருட்டி நின்னாடுவார் நெய் பால் தயிர் இவைகளால் இல்லத்தை சேராக்குகிறார். அவர் தங்கியிருக்கக்கூடிய ஆங்களை அவள்லாம் சேராக்குறாளாம், அந்தளவுக்கு ஒரு சமிருத்தி இருக்குதுன்னு சொல்கிறார் பெரியாழ்வார். இதை பெரிய திருமொழியில் கலியனோ இந்த இறங்கின்னு ஒரு பதம் போட்டாலோ இல்லையோ, அதுக்கு பெரிய திருமொழியில் சொல்கிறார் கலியன், கரவா மடனாகு தன் கன்று உள்ளினார் போல் மறவாது அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி பிறவாமை எனப்பணி எந்தை பிரானே. நாகு அப்படின்னா இளம் பசுன்னு அர்த்தம் இல்லையா. பல கண்ணுக்குட்டிகளை பெற்றெடுத்த பசுவை காட்டிலும் இளம் பசுவுக்கு தன்னோட கண்ணுக்குட்டி இடத்துல ஆற்றாமை அதிகம் இல்லையா. கண்ணுக்குட்டிக்கு ஊட்டாதப்போ யார் கறந்தாலும் அது பாலை விடவே விடாது. இதை தான் பெரிய திருமொழியில் சாதிக்கிறார் ஆழ்வார். நற்செல்வன், நற்செல்வன்னா ஒரு லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா லக்ஷ்மி சம்பன்னான்னு சொன்னா போல, அவனுக்கு இருக்கக்கூடிய இந்த செல்வங்களை காட்டிலும் வசந்ததான ஒரு செல்வம் அவனிடத்தில் இருக்குது. என்னென்னா அவன் கிருஷ்ணனிடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கான், சர்வதா கிருஷ்ணனுடையே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த செல்வங்களை காட்டிலும் அந்த செல்வத்துக்கு அவனுக்கு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வசத்தியான சம்பத்தை உடையவன் அவன், வசத்தியான கைங்கரியத்தை உடையவன், பெருமாளுக்கு அனுதினமும் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கான், அந்த மாதிரி ஒரு கைங்கரியம். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய ஸ்ரீதாமன் சொல்லக்கூடியவனுடைய தங்கை உள்ளே தூங்கின்னு இருக்கான் இல்லையா. தங்கை அப்படின்னா பிரகர்ண சுவாமி சொல்கிறார் தன் கையை போல ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதுனால தங்கைன்னு சொல்கிறான். அந்த மாதிரியான தங்கை உள்ளே தூங்கின்னு இருக்கா. எப்படி தூங்கின்னு இருக்கா, உள்ளே இருக்கக்கூடியவள் சாட்சாத் நாச்சியாரை சொல்கிறா மகாலட்சுமி போல் தூங்கின்னு இருக்கான்னு சொல்கிறான். இதுக்கு சுவாபதேசத்தில் அர்த்தம் பண்ணும்போது மகாலட்சுமி பரமாவே அர்த்தம் பண்ணுறா. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய சாரத்தை பூர்த்தியாக சொல்கிறா இந்த பாசுரத்தில் சுவாபரேசத்தில் பெரியவாள். மகாலட்சுமியினுடைய ஒரு பெருமை சொல்லிருக்குன்றா இந்த பாசுரத்தில். மகாலட்சுமி எப்படி பெருமாளோட சேர்ந்தே இருக்காளோ அதை மாதிரி இந்த உள்ள தூங்கிட்டு இருக்கக்கூடிய தோழி பெருமாள் நினைப்பிலேயே தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னான் இல்லையா. அப்படி பனித்தலை விழ நின் வாசர்கடை பற்றி தனுர் மாதம் பிராத்தக்காலம் பனி கொட்டுறது, பனி வெள்ளம் தலையில் கொட்டுறது, வெளியில் நினைக்கிறோம் உனக்கு கிருபன்றதே ஒன்றுமே கிடையாதா, ஒரு செல்வ செருக்கோடு படுத்துட்டுருக்கியே, அவன் எழுந்து வரணும்னு. அவன் எழுந்து வரத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறா இவ, திருஷ்டாந்தம் காட்டுறா இந்த பாசுரத்தில். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திறவாயின். அவனுக்கு எப்பேற்பட்ட கோபம், தேசிகன் சாதிக்கிறார், அத்திர அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தே உதிர்த்தான். எப்படி முடிபத்தும் ஒரு கொத்தே, அப்படியே பிடிச்சி கிள்ளி கலைஞ்சிட்டான் மொத்தத்தையும். அதுவும் கம்பராமாயணம் சொல்லும்பொழுது கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. ராவணனுக்கு மேலே பெருமாளுக்கு முதல்ல கோபம் இல்லை, இன்றைக்கி போய் நாளைக்கு வான்னான் இல்லையா. அந்த இடத்துல ஒரு அழகான சுவாரஸ்யம் இருக்குது வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும். வால்மீகி ராமாயணத்தில் இன்று போய் நாளை வாதான், கம்பராமாயணத்தில் இன்று போய் போருக்கு நாளை வான், போருக்கு நாளை வா, போருக்காக இருந்தால் நாளைக்கு வா,
சமாதானமாக இருந்தால் சரணாகதினா இன்றைக்கே வந்துடும் அர்த்தம். அதனால தான் ரொம்ப அழகாக பண்ணார் கம்பன், இன்று போய் நாளை வா அப்படின்னு. நான் ஏன் போகிறேன்னு சொல்கிறேன் ராவணன், நான் ஏன் போனோம், இன்றைக்கே ஒரு கை பார்த்துடுறேன்னு சொல்லாமல் ராவணனும் உடனே கிளம்பிட்டான். அழகாக சொல்கிறாளோ இல்லையோ, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், அப்படி போனான் அவன். கம்பன் ரொம்ப அழகாக பாசுரங்கள் இருக்கும் இந்த இடத்துல கம்பராமாயணத்துலேயும். வாரணம் பொருத மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு மீண்டு போனான் அப்படின்னு. ரொம்ப அழகான பாசுரம். எதெல்லாம் போட்டான் ராவண? தோலை போட்டான், நாக்கு போட்டான், மார்பை போட்டான், தலையில் இருக்கக்கூடிய கிரீடங்களை போட்டான், சங்கரன் கொடுத்த சந்திரஹாசம்ன்ற வாழை போட்டான், வீரத்தை போட்டான், வெறுங்கையோடு இலங்கை புக்கான், வெறுங்கையோடு இலங்கைக்கு போனான். எப்பேற்பட்ட ஒரு சரித்திரம். எல்லாத்தையும் இழந்தான். ஏன் அப்படின்னால் சீதா பிராட்டியின் மேலே வச்ச ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்துக்காக. ஆனால் இவனுக்கு இப்படி உண்மையான எண்ணம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் உண்மையான எண்ணம் இல்லை, அது கூனியினாலே ஏற்பட்ட சூர்பனகையினாலே ஏற்பட்ட ஒரு எண்ணம். உண்மையில் அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் கிடையவே கிடையாது. இந்த எண்ணத்துக்காகத்தான், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தபடியினால தான் பெருமாள் அவனை எவ்வளவோ இல்லையா எதிவா ராவண சுயம் அப்படின்னு சொல்லி கூட அவன் திருந்தாதபடியினால் அவனை சம்ஹரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். இது ஏன் அவர் கோபம் வந்ததுன்னு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறா இல்லையா வால்மீகி ராமாயணத்தை வருது. சினத்தினால்னு ஏன் பதம் போட்டா? இப்போ சீதா பிராட்டி விஷயமாவா கோபம் ஏற்பட்டது ராமனுக்கு அப்படின்னால், சீதா பிராட்டி விஷயமாக ஏற்படலை கோபம், யார் பேர் விஷயமாக ஏற்பட்டதுன்னா ஆஞ்சநேயன் விஷயமாக அவன் கோபம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறா. பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு கோபம் ஏற்படுமா? நாசியாமி ஜெகத் சர்வம்னு ஒரு இடத்துல வருது ராமாயணத்தில். சமுத்திரத்தை சோசயிஷ்யாமி சாகரம்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். அப்படியெல்லாம் கோபம் வருது. ஆனால் அதெல்லாம் வந்து பூர்த்தியான கோபமாக தெரியல. எங்கே வருதுன்னா, தத்தோ ராமோ மகா தேஜா ராவணேன கிருதவிரணம் திருஷ்டுவா ப்ளவக சார்தூலம் குரோதஸ்ய வசமே இவான். ராமன் ஆஞ்சநேயர் மேலே ஏறி நின்று சண்டை போட்டுருக்கார். ராவணன் ராமர் மேலே பாணம் போடாமல், பெருமாள் மேலே போடாமல் ஆஞ்சநேயன் மேலே பாணத்தை போடுறான். பாணம் பட்டு ஆஞ்சநேயருடைய சரீரத்திலேருந்து ரத்தம் கொட்டுறது. அதை பார்த்து பெருமாளுக்கு தாழவே முடியல. பாகவதோத்தமர்களுக்கு ஒரு கஷ்டம்னா பெருமாளால் பொறுத்துக்க முடியாது இல்லையா. ஆனால் உடனேவே அவன் பெருமாள் ராவணனை கொல்றதுக்கான ஆயத்தமாயிடுறான். அதுதான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிடியானை பாடவும் நீ வாய் திறவாய். ரொம்ப அழகான விஷயம். மனத்துக்கு இனியவன் யார்? ராமன். முக்கூரைசிங்கர் மனத்துக்கு இனியவன் கிருஷ்ணன்னே ஒரு அர்த்தம் பண்ணுறார். இந்த இடத்துல ராமரும் பண்ண 30 பாசுரங்கள்னால கிருஷ்ணனே சொல்லப்படுறான்னு ஒரு வைலட்சணத்தோடு ஒரு அர்த்தம் பண்ணுறார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அர்த்தங்கள்லாம். இங்கே ஏன் ராமனை சொல்லணும் அப்படின்னு, மனத்துக்கு இனியவன் கிருஷ்ணன் தான் அப்படின்னு. பல பெரியவார்கள் இங்கே ராமநாத்தான் அர்த்தம் பண்ணியிருக்கா. ராமனுக்குன்னு சகஸ்ரநாமத்தில் பார்த்தால் 16 திருநாமங்கள். பரதி பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணாம் ராமோ விராமோ விரஜோ மார்கோ நெய்யோ நயோ நயாம் வீர சக்திமதாம் சுரேட்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹாம். இப்படிலாம் பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகனுக்கு 16 திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதனுடைய பட்டர் எழுதின பாஷ்யத்தில் பார்த்தால், இதம் மிருத சஞ்சீவனம் ராமநாமம் பிரஸ்தூயத்தே அப்படின்னு அழகான வார்த்தையோடு போட்டிருப்பார். ஏன்னா ராமநாமாக்கள் 16 நாமாக்கள் சகஸ்ரநாமத்தில் சொல்லப்படுறது. இது எல்லாமே சஞ்சீவனம் ராமநாமம் மிருத சஞ்சீவனம் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு விசேஷணத்தோடு கூடிய ராமநாமங்கள்னு சொல்கிறார். மனத்துக்கு இனியது ராமநாமம் இல்லையா, அப்பேற்பட்ட ராமநாமம் எல்லாத்தையும் கொடுக்கும், வைகுண்டத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமநாமன் ராமன் ஒரு அழகாக ஒரு கதை சொல்கிறார். ராமன் தொட்டிலில் படுத்துட்டுருக்கான். வசிஷ்டர் பக்கத்தில் வந்து பார்க்கிறார். இந்திரியங்களை நிகிரகம் பண்ணவர் வசிஷ்டர். அப்படிப்பட்ட வசிஷ்டரே
இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்கே, இந்த மாதிரி ஒரு குழந்தை தனக்கு பிறக்கூடாதா அப்படின்னு சண்டை நினைச்சாராம். அப்புறமா நமக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணம் தோணிடுச்சோ அபச்சாரம் அப்படின்னு நினைச்சாராம். அதுக்கு ஒரு அகலிகை வெண்பான்னு தமிழில் ஒன்று, அதில் சொல்கிறா, நல்லார் உள்ளதும் நல்லார் அலாதார் உள்ளதும் உள்ள நல்லார் உள்ளத்தும் நல்லார் அலாதார் உளத்தும் பொல்லாங்கு புகுவது இயல்பே. நல்லார் புகுந்ததும் விட்டுடுவர் அலாதார் மிகுந்துறைய விட்டுடுவர் வேட்டு. நல்லவர்களுடைய ஹிருதயத்தில் தவறான விஷயங்கள் புகுந்துதுன்னா அது புகுந்த க்ஷண மாத்திரத்திலேயே விட்டுருவாளாம். மற்றவன் அப்படி இல்லை, அதை வச்சுட்டு மிகைப்படுத்தி பேசுவர் இல்லையா. வசிஷ்டர் தன் எண்ணத்தை உடனே விட்டுட்டாராம். அப்படி நினச்சி விட்டுட்டு மறுபடியும் அப்படி நினச்சி தப்பு இல்லைன்னு சொல்கிறாராம். ஏன்னா ராமன் அவ்வளோ அழகாக இருக்கான், அவனுடைய அழகில் மயங்குறான், ஆனால் மனத்துக்கு இனியான். ஆனால் தான் ராமஹா அப்படின்னு அவன் லோகத்துக்கெல்லாம் மங்களமாக இருப்பான்றதுக்காகத்தான் அவனுக்கு ரமய தீதி ராமஹா, ரமிக்க பண்ணும் நாமமாக இருக்கிற அப்படின்னால ராமஹா அப்படின்ற ஒரு திருநாமத்தையே அவனுக்கு சூட்டினார். அதுவும் எப்படி, ஒரே ஒரு பொண்ணுக்காக படாத பாடுபட்டான். கிருஷ்ணன் அப்படி இல்லை, பல பொண்களுக்காக பாடுபட்டான். ஈதன்ன பேருறக்கம் பட்டர் சொல்கிறார் ரங்கராஜ ஸ்தவத்தில், பகவதா துவராய இனமஹா. கஜேந்திராழ்வாருடைய தீனஸ்வரத்தை கேட்டு, கர்ஜனையை கேட்டு ஓடி வந்தானான் பெருமாள். ஆசிரியத்தாலை ரட்சிக்கிறதுக்காக ஓடி வந்தானான். அப்படி இல்லையா, ஈதன்ன பேரிறக்கம் இனித்தான் எழுந்திராய், ஈதன்ன பேரிறக்கம் அனைத்துள்ளத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய் அப்படின்னு சொன்னான். இப்போது இந்த பாசுரத்தில் சுவாபரேசம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏற்கனவே விஞ்ஞாபித்தேன் இல்லையா, மகாலட்சுமி விஷயமாக இந்த பாசுரத்தில் சுவாபதேசம். பெரியவாள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா இந்த சுவாபதேச அர்த்தங்களை. நம்முடைய சம்பிரதாயத்தில் திவ்ய தம்பதிகளுக்கு எல்லா வகையிலையும் சமமான பங்கு இருக்குது, ஒரே மாதிரியான பங்கு இருக்குது. ரெண்டு பேருக்குமே நம் விஷயத்தில் ஏகசேஷித்துவமானது உண்டு அப்படின்றது நம்முடைய சித்தாந்தம். இந்த சேஷித்துவமானது தனிப்பட்ட முறையில் இல்லை, ரெண்டு பேரிடத்தில் சேர்ந்தே தான் இருக்குது இந்த மாதிரியான ஒரு சேஷித்துவம். இந்த அர்த்தங்கள் எப்படி கிடைக்கிறது அப்படின்னால், பிரணவத்து மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது இல்லையா. அகார உகார மகார விற்பத்தி சித்தமான அர்த்தங்கள் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. அகாரம் அப்படின்றது விஷ்ணுவை குறிக்கிறதாகவும், உகாரம் அப்படின்றது மகாலட்சுமியை குறிக்கிறதாகவும், மகாரம் ஜீவர்களை குறிக்கிறதாகவும் அங்கே பெரியவாள் அழகாகவே அர்த்தம் பண்ணுறார். தேசிகன் நன்னாவே சாச்சிருக்கார் சுவாமி. துவயமந்திரத்திலையும் சரி, சரமஸ்லோகத்திலையும் சரி, இந்த அர்த்தமானது, ஏகசேஷித்துவ அர்த்தமானது ரொம்ப நன்னா சொல்லப்படுறது. அங்கே சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜான்னு சொன்னான். இதுக்கு அர்த்தம் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக பண்ணா பெரியவாள். மாம் அப்படின்னா லக்ஷ்மியேன்னு அர்த்தம். ஏகம் அப்படின்னா சகஸ்நாமத்தில் சொன்னபடி ஏகசப்தத்தால் தெரிவிக்கக்கூடிய பகவானை சரணமடைன்னு அர்த்தமா. இப்போ மாம் ஏக்கம்னா என்னை ஒருவனையே சரணடைன்றதில்ல, இந்த அர்த்தம் தான் மெயின் இங்கே நம்ம சம்பிரதாயத்தில். மாம் லக்ஷ்மியை ஏகசப்தார்த்தமான பெருமாளோடு சேர்த்து சரணடைய வேண்டும். பெருமாள் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை சொல்லும்பொழுது தம்பதி ஜெகதாம்பதின்னு சாதித்தார். இந்த உலகத்துக்கெல்லாம் ரெண்டு பேருமே பதி தான். அதுவும் சேஷ தம்பதி தயா அப்படின்னு சாதித்தார். சேஷ தம்பதிகளுடைய தயையை தான் நாமெல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்கோம். ஆபத்தோடு இருக்கிறவாளுக்கு ஆபத் காலத்தில் அவளுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காக பெருமாளோடு சேர்ந்து சகதர்மச்சாரிணியாக பிராட்டி இருக்கா. ஆனால்தான் ஆகாரத்ரே சம்பண்ணாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரியும் இல்லையா வந்தே ஸ்ரீரங்க நாயிகாம்னு சொன்னார் நடாதுரம்மாள். அப்படி
நம்முடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு பெருமாளுக்கு சமமாக அவளும் தயாராக இருக்கா. எந்த சமயங்கள்லேயும் அவள் இந்த விஷயத்தை விடாத நமக்கு தர்ம பத்தினியாகவே இருக்கா. தர்ம பத்தினி தரமான பத்தினின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எப்பவும் கெட்டியாக பிடிச்சுட்டுருக்கிறவோ, பெருமாள் கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் விட்டாலும் விட்டுடலாம். இது இந்த வார்த்தையை சொல்கிறதுன்றது வந்து பிராட்டிக்கு ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இது. அப்படி அரவிந்த லோச்சனாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய பிரியையாக இருக்கிறபடியினால் அவளுடைய அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு ஸ்ரேயஸ் அப்படின்றதே கிடையாது. அதுவும் ஆகாரத்ரயம், என்னென்ன உபாயத்துவம், உபேயத்துவம், புருஷகாரத்துவம். இது உபாயத்துவம் அவளுக்கு சம்பவிக்கிறது, உபேயத்துவம் அவளுக்கு சம்பவிக்கிறது, புருஷகாரத்துவம் அவளுக்கு சம்பவிக்கிறது. இது மூணும் அவளுக்கு சம்பவிக்கிறபடினாலே, அவளோடு சேர்ந்து பெருமாள் இருக்கிறபடினாலே பெருமாள் நம்மளை ரட்சிக்கிறான். இப்போ பெருமாள் வெறும் கல் தான், ஆனால் தான் திருவில்லா தேவு ஒரு தேவான் சொன்னார் சுவாமி ஆழ்வார், திருமணசி ஆழ்வார். அப்படி இருக்கிறப்போ உபாயத்துவம், உபேயத்துவம், புருஷகாரத்துவம், இந்த மூன்று ஆகாரங்களை அவள் பெற்றுண்டபடினாலே ஒரு வண்டியை ரெண்டு மாடுகள் சரியாக இழுத்துட்டு போகிறபடி சம்சாரம்னு சொல்லக்கூடிய இந்த வண்டியை இவா ரெண்டு பேரும் சரியாக இழுத்துட்டு போகிறா. ஒரே கோணத்தில் போகிறா ரெண்டு பேரும், ஒரு கோட்டில் போயின்னு இருக்கா. மாதா தேவி தொமசி பகவான் வாசுதேவ பிதாமே அப்படின்னு சுவாமி சாதிச்சா போல. லோகத்துக்கு ரெண்டு பேருமே தாய் தந்தையராக இருந்து லோகத்தை ரட்சிக்கிறா. இல்லைனா அவள் ரெண்டு பேரில் சரிசமமாக ரட்சிக்கலைன்னா நமக்கு நாமெல்லாம் ரட்சகர்களாக ஆக மாட்டோம். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் தா நிகோபஹ்வயே ஸ்ரீயம். வேத வாக்கியம் சொல்லிச்சு இல்லையா, பிராட்டிக்கும் ஈஸ்வரத்துவமான சித்திக்கும்னு. ஆகையினால பெருமாளும் அவனுடைய திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து நம்முடைய ஹிருதயத்தில் வாசம் பண்ணி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறா அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பாசுரத்தில் இந்த விஷயம் ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. இந்த பாசுரத்தில் எருமை அப்படின்னு சொன்னதுனால அந்த திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இல்லையா, மகிஷா மகிஷி சாதாரண பொருளில் பார்த்தால் எருமை, மகிஷின்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த பிராட்டியானவள் இந்த இடத்துல சொல்லப்படுறா. நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள், அறிவிலியாக இருக்கோம், அறிவில்லாத பாலப்பிரியர்களாக இருக்கோம். பிராயர்களாக இருக்கிறப்போ நாமெல்லாம் கண்ணுக்குட்டிகள். மகாலட்சுமி வைகுண்டத்திலிருந்து நம்மளை நினச்சி நம் விஷயமாக சிந்திச்சு நம்மளை உத்தரணம் பண்ணுறதுக்காக அவள் கஷ்டப்படுறா. அவள் கதறிக்கொண்டு இரக்கமடைகிறாள் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா. ஒரு தகவு உயர்ந்த திருமகள் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். பகவானை போல நிகிரக சங்கல்பத்தோடு அவர் வரல, அவ இல்லை. அந்த மாதிரி நிகிரக சங்கல்பத்தோடு சேராமல் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய, ஏற்றம் பெற்ற ஒரு கிருபையினால் இவள் ஒசந்தவள் அப்படின்னு தெரிகிறது. ஒரு ராமனுடைய தயையானது தேவர்களிடத்தில் இருந்தபோது கூட ராவணன் கும்பகர்ண இவா மாதிரி இருக்கக்கூடிய சத்துருக்களை சம்ஹாரம் பண்ணுறதில் அவருடைய நோக்கமானது இருந்தது. ஆனால் இவளுக்கு, பிராட்டிக்கு சம்ஹாரம் இல்லாமல் பகைவர்களையும் காக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஜனரக்ஷணம் இவளுக்கு அதிகமாக இருந்தது. ராமனிடத்திலேயே ஒரு ஜனங்களிடத்தில் குத்தம் இல்லாமல் ஒரு ரௌரத்தன்மை, அதாவது அழிக்கும் தன்மையானது கூடவே கூடாது அப்படின்னு சீதா பிராட்டி உபதேசிக்கிறாள்.
இல்லையா? சத்தியசந்த மகாபாகா அப்படின்னு ஆரம்பித்து விஷயத்தை சொல்கிறாவோ, அரண்யகாண்டத்தில் வருது இது. இந்த மாதிரியான ஒரு வசத்தியான குணங்கள் பிராட்டியின் இடத்துல இருக்கிறபடினால, நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சுவாமி சாதிச்சா போல, இது இருக்கிறபடினால ஒரு முளை வழியாக, முளை வழியாகனா இந்த சுவாபதேசத்தில் உபதேசம் மூலமாகன்னு எடுத்துக்கணும். அவருடைய உபதேசங்கள் மூலமாக திருடமான அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலை, புத்தின்ற பாலை நமக்கு ஊற்றாளவள். ஏன், சுயமாக ராவணனுக்கே நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணுறா. எதிவா நவாசந்தான் சுந்தரகாண்டங்களில், சுந்தரகாண்டத்தில். இந்த லங்கையில் ராஜ்யத்தை நீ வாஸ்தவிகமாக நெடுநாள் ஆள வேண்டும்னு ஆசைப்பட்டன்னா ராமனோடு நட்பு கொள் அப்படின்னு சொல்கிறா. விகித சகி தர்மஜா சரணாகத வத்சலா அப்படின்னு, எது ஜீவித்தும் இச்சத்தின்னு சொல்கிறா. சமஸ்த ஜனனியும் வந்தே அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சாதிக்கிறார். ராவணனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணிடுவான் அப்படின்னு பயந்து தான் முன்னாடியே லங்கைக்கு அவளே போய், இது ஒரு இடத்துல சொல்லப்படுறது இல்லையா, ராவணனாலாம் பிராட்டி அழிச்சுன்னு வர முடியாதுன்னு சொல்லியே ஒரு இடத்துல சொல்கிறார். அவ விருப்பப்பட்டு அவள் அங்கே போய் வாசம் பண்ணாள் அப்படின்னு. சுந்தரி ரகுநாதஸ்யன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது. அவள் விருப்பத்தில் தான் போனான். ஏன் அப்படின்னா, முன்கூட்டியே போய் அங்கே இருந்தால் உபதேசம் மூலமாக ராவணனை வந்து திருத்தி பணிகொள்ள முடியுமா அப்படின்னு நினச்சா. இவளோட உபதேசம் எங்கே பழிச்சுது அப்படின்னு கேட்டால், ராவணனுடைய அடுத்த பிறவியாக இருக்கக்கூடிய சிசுபால நடத்தில் பழிச்சது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தேசிகன். அப்படி பூமி பிராட்டியோடைய அவதார ரூபமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் உபதேசம் பண்ணுறாள். நாச்சியாருடைய உபதேசமும் பிராட்டியினுடைய உபதேசமும் சமானம்தான் இல்லையா? இவள் வேறே அவள் வேறே இல்லை. இவளுடைய உபதேசத்தினால நம்முடைய ஹிருதயம் வந்து ஷேர ஆயிடுறது இல்லையா. கனைத்திலங் கற்றமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் இல்லையா. அப்படி நாச்சியாருடைய உபதேசத்து மூலமாக நம்முடைய ஹிருதயம் சேராயிடுறது. அதிக வெள்ளம் ஏற்பட்டதுன்னா சேராகும் இல்லையா. இதை நினச்சி நினச்சி உருகி உருகி நாம் சேராக்கிடுறோம். இது போல தான் பிராட்டியுடைய உபதேசம். இது மாதிரி பிராட்டியிடத்தில் அதிகமாக உபதேசம் எவன் பெற்றுக்கொள்கிறானோ அவன் ஸ்ரீமான் ஆயிடுறான். ஆனால் தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொன்னான். அதை மாதிரி இங்கே இருக்கிறவாள், லோகத்தில் இருக்கிறவாள், ஆச்சாரியன் மூலமாக இந்த விசிஷ்டாத்வைத்த சாரத்தை எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் ஸ்ரீமானாரா. அப்படி இந்த பாசுரத்தில் சினத்தினால் அப்படின்னா அடையாளத்தினால்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு என்ன அடையாளம்? சங்கு சக்கரங்கள் தான் அடையாளம். இது எதை காட்டுறது? பகவானுடைய சேஷன் நான் அப்படின்றத காட்டுறது. இன்றைக்கி ஐடென்டிஃபிகேஷன் கார்டெலாம் வச்சுக்கிறாளோ இல்லையோ, அவள் இடத்துல நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. தீயிர் பொழுகின்ற சொஞ்சொடர் ஆழி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, உன் சக்கரை பொறி ஒற்று கொண்டு நின்னருள் புரிந்திருந்தேன் இது என் திருக்குறிப்பே அப்படின்னு சொன்னார். அப்படி சங்க சக்கரங்களை தரித்தவன் யாரு? ஸ்ரீமான். அதுவும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னாலோ இல்லையோ, அந்த இடத்துல சோபரேசம் பாருங்கோ, அகங்கார மமகாரத்தை ஜெயித்தவன் சொல்றான். லங்கை போன்றிருக்கக்கூடிய சரீரத்துக்கு கோமானனான எஜமானனான அவனிடத்திலே அகங்கார மமகாரங்களை ஜெயித்தவன். நீர் நுமதென்று இவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல, வேரோடு களைஞ்சுட்டான் பெருமாளத்தை ஆங்கார மமக்காரங்கள்லாம். அப்படி மனத்துக்கு இனியான இதெல்லாம் அகங்கார மமக்காரங்கள் இல்லாமலும்
தேகமேவ ஆத்மானோ சுதந்திர ஆத்மா பிரம்மங்களோ இதெல்லாம் இல்லாமல் மனத்துக்கு இனியானான பெருமாளை சக்கரவர்த்தி திருமகன நாம் பாடணும். அகங்காரம் அமகாரங்கள் இருந்தால் நாம் பெருமாளை சரிவர உணரமாட்டோம். நான் என்னுடையது அப்படின்ற திமிர் இருக்கும். என்ன சொல்கிறா, மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாயினா, இதுக்கப்புறமாவது இதெல்லாம் விட்டுட்டு சம்சார துக்கத்திலிருந்து நாம் வெளியில் போகணும்ன்ற. யார் பிறப்பான் இந்த லோகத்தில், யாருக்கு பிறவி ஏற்படும் அப்படின்னால், அஜானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் பிறவி ஏற்படும். அஜானம் ரெண்டு வகை, எது சரீரத்தை சரீரமே ஆத்மான்னு சொல்கிறது. எம்பெருமானுக்கு சேஷபூத்தனாக இருக்கக்கூடிய நம்மளை நாம தான் சுதந்திர ஆத்ம பிரம்மா ஏற்படுறது. இதெல்லாம் இருந்தால் தான் லோகத்தில் பிறப்பே உண்டாகும். கம்பன் சொல்கிறான், பேதமை தாய்வரும் பிறப்பை நீக்குவான் அப்படின்னு சொன்னான் கம்பன். இதுதான் பெருந்தூக்கம். இந்த விஷயத்த ஆச்சாரிய சம்பந்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவ எளிதாக ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம். பெருமாளை போய் பற்றிக்கொள்ளணும், பெருமாளுடைய திருவடிகளை பற்றிக்கொள்ள வேண்டும். யார் இடத்துல மகாலட்சுமியினுடைய உபதேசமானது இருக்கோ, அந்த உபதேசத்தினால் எவன் ஒருவன் ஞானம் பெறுறானோ அவனுக்கு பெருமாள் அடையக்கூடிய வழியான சுலபமாக தெரியும். இந்த சம்சாரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேவிச்சு ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுது. சர்வசிய சரண்ய சுகுருத்து அப்படின்னு வேத வாக்கியம். அப்படி பெருமாளிடத்தில் சேர்றதுக்கு ஆச்சாரியன் மூலமாக நாம் பிராட்டியினுடைய கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் பெருமாளிடத்தில் சேரணும்னு இந்த பாசுரத்து மூலமாக நாச்சியார் நமக்கு விளக்கிறார். இந்த பாசுரத்தில் கணைத்திலம் கற்றமை கன்றுக்கிறங்கன்ற பாசுரத்தில் பொய்கை ஆழ்வாரை எழுப்புறதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. கனைத்து அப்படின்ற அந்த சப்தமானது பொய்கை ஆழ்வார் தான் கனைத்து அப்படின்னு ஆரம்பித்தார், அதனால் கனைத்துன்னு இருக்கு. சுவாமி தேசிகனும், அருள் மிகுத்ததொரு வடிவாய் கச்சிதன்னில் ஐப்பசிமார திருவோணத்து நாளில் பொருள் மிகுந்த மறைவிளங்க புவியோரொய்ய பொய்கை தனில் வந்து தித்தித்த புனிதாம் அப்படின்னு வந்து உதித்த புனிதா அப்படின்னு சாதிச்சார். இந்த அளவுக்கு இந்த பாசுரத்தில் பொய்கை ஆழ்வாரை நாச்சியார் எழுப்புறதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம். தாசன்.